ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. தமிழ் பாக்கெட் வானொலியில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது பூவே உனக்காக. போன எபிசோடில் அபி அந்த குரலுக்கு சொந்தக்கார பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்பவே ஏமாந்து போயிருப்பான். இன்னொரு பக்கம் ரிஷப் அந்த எஃப்எம்ல கேட்ட அந்த பொண்ணுடைய குரல் யாருன்னு அஸ்வினை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இவங்க ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்கிறது ஒரே பொண்ணை தான். இவங்க மூணு பேரும் ஒன்னா சந்திப்பாங்களா? இதை பற்றி நம்ம இனி வர எபிசோடில் பார்க்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச இந்த ஸ்டோரிக்கான நோட்டிஃபிகேஷன் நான் போட்ட உடனே உடனடியாக உங்களுக்கு வரும். பூவே உனக்காக எபிசோட் 3. அபி அவனுடைய நண்பர்களிடம் அந்த பெண்ணை பற்றி கூறியதும் அந்த பெண்ணின் குரல் கேட்டு அனைவருக்கும் அந்த பெண்ணை எப்படியாவது தங்களின் மியூசிக் குரூப்பில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பிறந்தது. ஆனால் அதற்குள், அம்மா, யார் இங்க நான் வரக்கூடாதுன்னு வெளியே எழுதி போர்டு வச்சிருக்கிறது? அந்த நல்ல ஜீவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று அபி கேட்க, நான் தான் எழுதி வச்சேன், அதுக்கு என்ன இப்போ என்று கேட்டான் கௌதம். பெருமூச்சு ஒன்றை வெளியிட்ட அபி, உனக்கு நான் ஒரு பேட் நியூஸ் சொல்றேன், நான் இனிமேல் இங்கதான் இருக்க போறேன் என்றதும், என்ன என்று கௌதம் வினவ, ஆமாம், ஆக்சுவலா நான் என்னோட அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இனிமேல் அந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். ஸோ அந்த வீட்டுக்கு இனிமேல் நான் போக மாட்டேன், நான் எப்பவும் உங்க கூட இதே இடத்துல தான் இருக்க போறேன் என்றான் அபி கூலாக. இதை கேட்டு கௌதம், டே மச்சான், நீ மட்டும் இங்க இருக்கன்னு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், எங்களை தூக்கி பந்தாடிடுவாரு என பதறி போக, அதெல்லாம் அந்த மனுஷனுக்கு ஏற்கனவே தெரியும், நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் என்று சொல்லிவிட்டு கூலாக சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். பாவம், அவனுடைய நண்பர்களுக்குத்தான் இதயம் தாறுமாறாக அடித்து கொண்டது. அவர்களுக்கு அபியின் அப்பா என்றாலே சற்று பயம். டே மச்சியே, விளையாடாத என்று அவனின் இன்னொரு நண்பன் கேட்க, நான் எதுக்காக விளையாடணும், நான் உண்மையை தான் சொல்றேன். அந்த மனுஷன் என்னன்னா என்னை ஆஃபீஸ் போக சொல்றாரு. என்னாலலாம் காலங்காத்தால 8 மணி ஆச்சுன்னா ஸ்கூலுக்கு போற பைய மாதிரி கோட் சூட்ட மாட்டிக்கிட்டு ஆஃபீஸ்லாம் போக முடியாதுடா. எனக்கு எப்பவுமே இந்த மியூசிக், நீங்க இப்படியே ஜாலியா இருக்கிறதான் பிடிச்சிருக்கு, அதை விட்டுட்டு என்னால வேற எதையுமே பண்ண முடியாது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த மனுஷன் உங்களை எதுவும் பண்ண மாட்டாரு என்று அபி அவன் நண்பர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தான். சரிடா மச்சான், நீ உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு வந்துட்ட, ஆனா உன்னோட அம்மா என்று ராகவ் கேட்க, ஹபியின் முகம் சட்டென்று சுருங்கிவிட்டது. நான் வெளியே வரும்போது அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் இத்தனை நாளா அங்க இருந்ததுக்கே என்னோட அம்மா மட்டும்தான் காரணம். ஆனா இதுக்கு மேலையும் அங்க இருக்க முடியாது. அப்படி இருந்தா இந்த மியூசிக் ஃபீல்ட்ல சாதிக்கணும் அப்படிங்கிற என்னோட கனவை நான் தெரிஞ்சே குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சமம். எனக்கு தெரியும், நான் என்னோட அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு தான் வந்திருக்கேன். ஆனா இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு இல்ல, நான் சீக்கிரமாவே இந்த மியூசிக் வீல்ல சாதிச்சு அந்த ஆள் முன்னாடி போய் நிப்பேன். அப்போ என்னோட அம்மாவை நான் என் கூடவே கூட்டிட்டு வந்துருவேன் என்று அபி சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் சத்தமாக வரவில்லை, அதற்கு மாறாக அழுத்தமாகவும் தீர்க்கமாகவும் வந்தது. அதிலிருந்தே அவன் அவனின் அம்மா மீதும் மியூசிக்கின் மீதும் எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறான் என்று அவனின் நண்பர்களுக்கு புரிந்தது. ஆர்கே குரூப் ஆஃப் கம்பெனி. மீரா எப்படியோ சரியான நேரத்திற்கு இன்டர்வியூக்கு வந்துவிட்டாள். ஆனால் அவளின் ஆடையில் ஆங்காங்கே கரை தெரிய அங்கு இருந்தவர்கள் அவளை ஏதோ தீண்டத்தகாத உயிரினத்தை பார்ப்பது போலவே கீழ்த்தரமாக பார்த்தார்கள். ஆனால் மீரா ஆபீஸுக்குள் நுழைந்த அந்த தருணம் மீட்டிங் ரூமிலிருந்த ரிஷபருக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு தோன்றியது. இதே போன்ற உணர்வை ரிஷப் இதற்கு முன்னாலும் அனுபவித்திருக்கிறான். இன்று பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே உணர்வு தோன்ற அவனின் சூப்பர் கூல் பிசினஸ் மூளை சற்று குழப்பமடைந்தது. மீரா அங்கு வரும்போதே இன்டர்வியூ ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தது. அவள் வந்ததிலிருந்து உலகத்திலிருந்த அனைத்து கடவுளிடமும் வேண்டிக் கொண்டிருந்தாள். கடவுளே, எனக்கு எப்படியாவது இந்த வேலையை மட்டும் கொடுத்துருங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? பிளீஸ், நான் உங்ககிட்ட அப்படி என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு வேலை தானே, பிளீஸ் என்று கடவுளிடம் டீலிங் நடத்தி கொண்டிருக்க இன்டர்வியூ ரூமுக்குள் ஒவ்வொருத்தராக சென்று சென்று வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். அவளும் அவளின் முறைக்காக காத்திருக்க இன்டர்வியூ ரூமுக்குள்ளிருந்து வந்த மேனேஜர், இன்டர்வியூ முடிஞ்சது, நீங்க எல்லாருமே கிளம்பலாம்
என்றதும் அதை கேட்டு அங்கிருந்த அனைவருக்குமே என்னமோ போலானது. ஒரு நொடி புருவம் சுருக்கிய மீரா தைரியமாக மேனேஜரை பார்த்து, அதெப்படி, நீங்க இங்க இருக்க எல்லார்த்தையும் இன்டர்வியூ பண்ணிட்டு தானே உங்களோட ரிசல்ட்ட சொல்லணும், அதை விட்டுட்டு இடையிலேயே யாரையோ ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க? நீங்க செலக்ட் பண்ண ஆளை விட இங்க இருக்கிறவங்க கிட்ட திறமை அதிகமா இருந்தா என்ன பண்ணுவீங்க என்று மீரா கேள்வி எழுப்ப, அங்கிருந்த அனைவருக்குமே மீரா கேட்ட கேள்வி சரி என்றுதான் தோன்றியது. அதனால் அவர்களும் தைரியமாக மேனேஜரிடம் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். இதனால் அங்கு சற்று சலசலப்பு ஏற்பட்டது. இன்டர்வியூ ரூமிலிருந்து வெளிவந்த அஸ்வின் இதை கவனித்தான். என்ன பிரச்சனை என்று அவன் கேட்க, மேனேஜரும் அவனிடம் அனைத்தையும் கூறினார். அஸ்வின் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து, இங்க பாருங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க வந்த பொசிஷனுக்கான ஓபனிங்ஸ் முடிஞ்சது, வேணா இங்க வேற சில ஓபனிங்ஸ் இருக்கு, நீங்க அதுல ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்களேன் என்று கூறியது அங்கிருந்த சிலருக்கு சரியாக பட்டது. ஆனால் சிலர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். மீராவும் அதை மறுக்க அஸ்வின் மீராவை ஒரு கணம் மேலிருந்து கீழ் பார்த்தான். இன்டர்வியூக்கு இப்படித்தான் வருவீங்களா என்று அவன் கேட்க, அது வர வழியில சின்னதா ஒரு ஆக்சிடென்ட், அதனாலதான் இப்படி என்று அவள் காரணத்தை சொல்ல, உண்மையிலேயே நான் யாரையுமே செலக்ட் பண்ணாம இருந்திருந்தா கூட இப்படி அன்ப்ராப்பரா வந்திருக்க உங்களை நிச்சயமா செலக்ட் பண்ண மாட்டேன் என்று கூறியவன் அதற்கு மேல் அங்கு ஒரு நொடி கூட நிற்காமல் மீட்டிங் ரூமை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அஸ்வினின் இந்த பதில் மீராவிற்கு கோபத்தை வரவழைத்தது. அவன் சொல்லும் இந்த காரணம் ஏற்புடையதாக இருந்தாலும் அவர்கள் செய்த தவறை மறைக்க இந்த காரணத்தை பயன்படுத்துவது போலவே அவளுக்கு தோன்றியது. மீட்டிங் ரூமின் கதவை திறந்து கொண்டு அஸ்வின் உள்ளே வர அங்கு ரிஷப் ஏதோ ஒரு பதட்டத்தில் இருப்பதை கவனித்தான். ரிஷப் மீண்டும் தனக்கு ஏன் இப்படியொரு உணர்வு ஏற்படுகிறது என்று அவன் உணரும் முன்னரே அஸ்வின் திறந்து கொண்டு உள்ளே வந்த அந்த ரூமின் கதவு முன்பின் நின்று அசைய, அந்த கதவின் துளி இடைவெளியில் தூரத்தில் ஒரு பெண் கையில் ஃபைலை வைத்து கொண்டு மஞ்சள் நிற துப்பட்டா அணிந்திருப்பதை கவனித்தான். அதை பார்த்தவுடன் ரிஷபின் இதயம் இன்னும் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அந்த பெண்ணின் முகம் சரியாக தெரியவில்லை என்றாலும் எங்கோ இதற்கு முன்னால் இதே போன்ற ஒரு தருணம் நடந்திருப்பது போல் அவன் மனது சொல்ல ஆரம்பித்தது. பாஸ், என்னாச்சு என்று அஸ்வின் கேட்க, ரிஷபிற்கோ அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வம் மட்டுமே இருந்தது. இதயமோ வேகமாக துடித்துக் கொண்டிருக்க அவனால் திடீரென்று அவனை சமன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அஸ்வின் அருகிலிருந்த தண்ணீரை எடுத்துக் கொடுத்தான். அதை குடித்த சில நிமிடங்களுக்கு பிறகேதான் ரிஷப் நார்மலாக இருப்பதைப் போல் உணர்ந்தான். அந்த பொண்ணு யாரு? எந்த பொண்ணு பாஸ்? அதான் வெளியே இருந்தால அந்த பொண்ணுதான். இவருக்கு என்னாச்சு? இப்ப வர வர அடிக்கடி பொண்ணுங்களை பத்தி கேக்குறாரு. போன தடவை என்னடானா அந்த எஃப்எம்ல பேசினா பொண்ணை பத்தி கேட்டாரு, இப்போ இங்க வெளியே இருக்க ஏதோ ஒரு பொண்ணை பத்தி கேக்குறாரு. நம்ம பாஸ்க்கு என்னாச்சு? இப்பெல்லாம் பொண்ணுங்க மேல அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரே, ஒருவேளை பொண்ணுங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சோ என்று அஸ்வினின் மூளை கிறுக்குத்தனமாக ஏதேதோ யோசிக்க ஆரம்பித்தது. அஸ்வின் யோசித்துக் கொண்டே இருப்பதை பார்த்த ரிஷப் பொறுமை தாங்க முடியாமல், அதுதான், வெளிய அந்த எல்லோ கலர் சுடிதார் போட்டிருந்தால அந்த பொண்ணு, அந்த பொண்ணு யாரு என்று கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கேட்க, ஓ அந்த பொண்ணை கேக்குறீங்களா? அந்த பொண்ணு சரியான திமிரு பிடிச்சவளா இருக்கிறா, இன்டர்வியூக்கு வந்திருக்கா, ஆனா அவளுக்கு முன்னாடியே நமக்கு தேவையான ஆட்களை நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னு அதை தாங்க முடியாம என்னென்னமோ பேசுறா. நல்ல வேலை பாஸ், அந்த பொண்ணை நான் செலக்ட் பண்ணல, பண்ணியிருந்த அப்பா என்று தான் ஏதோ நல்ல விஷயம் செய்தது போல் காலரை தூக்கிவிட்டு கொண்டு சொல்ல, அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எனக்கு வேணும், அதுவும் சீக்கிரமா வேணும் என்றான் ரிஷப். உண்மையில் ரிஷபின் இந்த பதில் அஸ்வினை அதிர வைத்தது. ஏன், எதற்கு என்று கேட்டால், நித்தம் இந்த ஹிட்லர் தன்னை தண்ணி இல்லாத காட்டிற்கு மாற்றி விடுவான் என்று அவனுக்கு தெரியும். அதனால் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. ஓகே பாஸ், நான் கேட்டுட்டு வந்து சொல்றேன் என்று சொன்னவன் வேகமாக வெளியே வந்து மீராவை தேடினான். ஆனால் அவள் அங்கு இல்லை. வேகமாக அங்கிருந்த ரிசப்ஷனிஸ்டிடம், இங்க ஒரு பொண்ணு இருந்தால, அதான் அந்த எல்லோ கலர் சுடிதார் போட்டுட்டு, அந்த பொண்ணு எங்க என்று கேட்க, சார் அவங்க அப்பவே கிளம்பி போயிட்டாங்களே என்றாள் அந்த பெண். என்ன, கிளம்பி போயிட்டாளா? எப்ப போனா, எங்க போனா என்று அஸ்வின் சற்று பதட்டத்துடன் கேட்க, அப்பவே கிளம்பி போயிட்டாங்க சார் என்றாள் ரிசப்ஷனிஸ்ட். அந்த பொண்ணு பேர் என்ன, ஏதாவது சொன்னாங்களா என்று அவன் கேட்க, இல்ல சார். என்ன, வந்தவங்க யாருன்னு கூடவா தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டீங்க? அவங்க நேம் ரெஜிஸ்டரில் இல்லையா என்று அஸ்வின் சற்று கோபமாகவே கேட்டான்.
சார், அது இன்னைக்கு ஓபன் இன்டர்வியூ நடக்கிறனால நீங்க தான் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க. அதனால தான் அவங்களுடைய டீடெயில்ஸ் எதுவும் வாங்கல சார் என்று அந்த பெண் சற்று பயத்துடன் கூற, ஆமா இதெல்லாம் நல்லா பேசுங்க, ஒரு பேரை கூட தெரிஞ்சு வச்சுக்க முடியாது என்று திட்டியவன் மீண்டும் ரிஷபின் அறையை நோக்கியே நடந்தான். ஆனால் ரூமின் கதவை திறக்க அவனுக்கு சற்று தயக்கமாகவே இருந்தது. ரிஷபிடம் மட்டும் இப்பொழுது அந்த பெண்ணின் விவரத்தை சொல்லவில்லை என்றால் அவன் எப்படி ரியாக்ட் செய்வான் என்று அவனுக்கு நன்கு தெரியும். அதனால் சில நொடிகள் தயங்கியவன், அப்பனே முருகா, நீதாம்பா என்னை காப்பாத்தனோ, இந்த ஹிட்லர் என்னை எதுவுமே பண்ணிடக்கூடாது என்று வேண்டியபடியே அந்த அறையின் கதவை திறந்தான். ஹிட்லரிடம் கையும் களவுமாக மாட்டிக்கொள்வான் அஸ்வின். இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள என்னோடு காத்திருங்கள். பூவே உனக்காக உங்கள் தமிழ் பாக்கெட் வானொலி சேனலில் மட்டும். என்ன நேர்களே, இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது? ஏற்கனவே இந்த கதையை பத்தி உங்கள சிலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் இப்ப வந்துட்டு இருக்க எபிசோட்ஸ் எல்லாம் கேட்க கொஞ்சம் புதுசா இருக்குன்னு நீங்க நிச்சயமா ஃபீல் பண்ணிருப்பீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரி இன்னும் பல திருப்பங்களுடன், இன்னும் பல சுவாரஸ்யமான காதல் தருணங்களுடன் கதையோடைய அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சோ மிஸ் பண்ணாம கேட்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் ஸ்டோரி போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிச்சுட்டு அப்படியே ஒரு லைக் ஷேரும் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கொடுக்குற இந்த சின்ன சின்ன மோட்டிவ் என்ன ரொம்பவே மோட்டிவ் பண்ணும். சரி, அடுத்த எபிசோட்ல பாக்கலாமா? டாடா.